அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் கஸ்தூரி மஞ்சள் கொஞ்சம் விதைக்க போகிறோம். மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் இப்போ பார்த்திங்கன்னா அதிகாலையில் நல்லா மழை தூறலாகவே இருக்குது. இப்போ வந்து நம்ம மஞ்சள் விதைக்கலாம். ஆனால் ஆல்ரெடி ரொம்ப லேட் ஆயிடுச்சு. மஞ்சள்லாம் முளைப்பு வந்து நல்லா வளர்த்துக்க ரெடியாகவே இருக்குது. பாருங்கள், இந்த ஸ்டேஜுக்கு முன்னாடியே விதைச்சிருக்கணும். டைம் பற்றாதனால மற்ற கார்டன் வேலை இருந்தாலும் இதை நம்ம சரியாக கவனிக்கலை. இப்போ பாருங்கள், இதுதான் கஷ்டமான ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு முளைப்பு இருக்கப்போ நம்ம விதைச்சிருக்கணும். இல்லை முளைப்பறதுக்கு முன்னாடியே கூட விதைக்கலாம், அது அந்த சீசன் அப்போ முளைச்சி வந்துடும். ஆனால் இந்த அளவுக்குலாம் விட்டுட்டிங்கன்னா கொஞ்சம் ரிஸ்க்கு. இந்த அளவுக்கு யாரை விட்டுறாதீங்க. அதாவது சத்துக்கள் வந்து கொஞ்சம் இதில் இறங்கி நேரம் வேறு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஆனால் நம்ம அப்படியே விட்டதுனால வேறு பிடிக்கிறதுனால அப்படியே லைட்டாக வாடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே நேரம் வேர் வந்து கொடி செடின்னு கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக வளர்ந்துருக்க வேண்டியது. இதை மண்ணில் ஊனி வச்சுருந்தா இப்போ மண்ணை விட்டு ஒரு காலடிக்கு மேலே வந்திருக்க வேண்டிய மஞ்சள் இது. ஆனால் நம்ம லைட் பண்ணதுனால இது அப்படியே இருக்குது. நல்லா கிழங்கு இன்னும் பெருசாக இருந்துச்சு, இப்போ எல்லாம் வாடி இருக்குது. மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் நிறைய கிழங்கு வைக்காது, ஒன்று ரெண்டு வைக்கும். ஆனால் அது ரெண்டுமே ஒன்று ரெண்டுமே பெருசாக இருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா லேண்ட் இதுக்குன்னு கொஞ்சமாக மட்டும் ரெடி பண்ணியிருக்கேன். இந்த ஒரு மூணு காலில் மட்டும்தான் போட போகிறோம், அவ்வளோதான் வரும் மஞ்சள். இந்த சைடெலாம் மற்ற வகை மஞ்சள், கருமஞ்சள் அப்புறம் மாயிஞ்சி எல்லாம் இன்னும் கொஞ்ச நாள் கழித்து நட்டுக்கலான்ட்ருக்கேன். ஏன்னா அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மழை போற வேண்டி இருக்குது. இன்னும் கார்டனும் சரியாக ரெடி ஆகலை. அடிக்கையில் பார்த்திங்கன்னா கரும்புக்காக வயல் ஓட்டி ரெடியாக இருக்குது. நைட்டு ஃபுல்லாக மழை பெஞ்சிச்சு. அந்த சைடு நேற்று தான் மஞ்சள் போட்டிருக்கோம், அதே வயலில் அது நார்மல் மஞ்சள் தான் போட்டிருக்கோம். இங்கே வந்து நம்ம கார்டன் மழைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக தெரியுது. வீடியோவில் எவ்வளோ கிளியராக வருதுன்னு தெரில. கொடியேறதுக்காக சுற்றி வலை போட்டாச்சு, கோழியும் புதாக தான் இருக்கும். அந்த சைடெலாம் ஒரு சில கொடிகள் கொடியில் ஏறிட்டுருக்கு, வலையில் ஏறிட்டுருக்கு. இங்கே ஒவ்வொரு வெரைட்டியாக போட்டிருக்கேன், எல்லாம் கொஞ்சம் காய் வைக்கிறப்ப தான் உங்களுக்கு கிளியராக தெரியும். ஓகே, முதல்ல ஃபஸ்ட் நம்ம உரத்தில் பெரிய மஞ்சளாக இருக்கிறதா போட்டுக்கலாம். போடுறவங்க ஃபஸ்ட்டு பெரிய மஞ்சள் போட்டால் பெரிய மஞ்சளே ஒரு சைடில் போட்டுருங்க. அடுத்த சின்ன மஞ்சள் போட்டால் சின்ன மஞ்சளே ஒரு சைடில் போட்டுருங்க. ஏன்னா பெருசு சின்னதாக கலந்து போட்டிங்கன்னா பெருசு முதல்ல மேலே வந்துடும். பெருசு மேலே வந்ததுக்கப்புறம் இதோட நிழல்லாம் சின்ன சரியாக வராதுன்னு வச்சுக்கோங்களேன். இதே பெருசு பெருசு போட்டிங்கன்னா ரெண்டும் ஈக்குவல் ஹைட்டில் வளர்கிறதுனால ரெண்டுமே முடிஞ்சாலும் நல்லா வரும்னு வச்சுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா காலில் இவ்வளோ பெருசாக ஓட்டிருக்கு, இதோட கொஞ்சம் சின்னதாக இருந்தாலும் ஓகே. இது வந்து கரும்பு ஓட்டுறப்ப அப்படியே சேர்த்து ஓட்ட சொன்னது. இது வந்து சின்ன டிராக்டரில் ஓட்டினது கால், அதனால் இப்போ இந்த சைஸ் தான் மினிமம் சைஸு. இதில் ஒரு சிலர் ரெண்டு சைடும் போடுவாங்க. பட் நாம் கஸ்தூரி மஞ்சள் நல்லா பெரிய ஹைட்டில் வரும், நம்ம 6 அடிக்கிட்டே வளரும்னு வச்சுக்கோங்களேன். அதனால் இதை நம்ம ஒரே இதில் ஒரே சைடில் போடலாம். முடிஞ்சளவு சென்டருக்கு பக்கமாக போடுங்க, ஃபுல் சென்டரும் தேவையில்லை. மாடி தோட்டமாக இருந்தாலும் இதே தான். மாடி தோட்டத்தில் மண்கலவையை ரெடி பண்ணி வச்சுருப்பீங்க, அதுலேருந்து இப்போ நான் ஒன்று காமிக்கிறேன் பாருங்களேன். இதை அப்புறமா கொத்தி போடணும். உங்களுக்கு காமிக்கிறதுக்காக சாம்பிள் கையிலேயே கொஞ்சமாக எடுத்து போடுறேன். பாருங்க சின்னதான். ரெண்டுலேருந்து 3 இன்ச் ஆழம். இப்போ இங்கே ஒன்று போட்டிருக்கோம், இதுலேருந்து கரெக்டாக 1 அடி கிட்ட தள்ளி நான் இன்னொன்று போடுறேன். 1 to 1.5 அடி தள்ளிக்கோங்க. ஏன்னா இது மஞ்சள் ரொம்பவே பெரிய சைஸு. மற்ற மஞ்சள்னால் கூட பக்கத்து பக்கத்தில் போடலாம். இது பார்க்கவே நல்லா பெரிய சைஸாக இருக்குது. அதனால் இது நம்ம கிட்ட வேணாம், செடி நல்லா பெருசாக வரும். இப்போ இங்கே சென்டர் இங்கே இருக்குது, நான் கொஞ்சம் தள்ளி போட்டிருக்கேன். இது வந்து நல்லா வடிகால் இருக்கிற இடமா பார்த்து போடுங்க. மஞ்சள் எப்பவுமே தண்ணி தேங்கி நின்னோம்னா செடி பார்க்க நல்லாவே தெரியும், ஆனால் அடியில் ஃபுல்லாக சொத்தை வச்சு அழுகிடும். இது வயலில் நிறையா தடவை நடந்திருக்கு, அதனால தான் சொல்கிறேன். நல்லா வடிகால் இருக்கிற இடமா பார்த்துக்கோங்க. மேட்டு நல்லா மேடாக இருக்கணும். மண்கலவை பார்த்திங்கன்னா நீங்கள் அடியில் நாங்கள் எருவு தான் போடுவோம், மக்கிய நல்லா மாட்டு சாணம் தான் போடுவோம். இந்த தடவை நான் அதுவுமே போடல, ஏன்னா போன தடவை போட்டு தண்ணி நிறையா வந்ததுனால நிறையா அடியில் சொத்தம் இருந்துச்சு.
ஆனால் இப்போ எதுவுமே போடாமல் நம்ம பயோ ஃபெர்டிலைசரே கொடுத்துக்கலாம்னு விட்டுட்டேன். அவ்வளோதான், இங்கே மஞ்சள் முளைச்சி வரும் இந்த இடத்துல. இங்கே வந்து தண்ணி நல்லா போகிறதுக்கு இருக்கும், வடிகால் மாதிரி. மழை அதிகமாக பெஞ்சாலும் வெட்டி வெட்டுற மாதிரி தான் இருக்குது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றும் நம்ம விதைக்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தலை வந்து இந்த ஒரு கால் மட்டும் நான் வெட்டிட்டு வந்திருக்கேன். மண்ணு 1.5 அடி கிட்டே கேப் விட்டுருக்கேன். ஏன்னா இங்கே எல்லாமே பெரிய பெரிய பல்பாக போன போகிறோம், அது நல்லாவே பெருசாக வரும். ஏன்னா போன ஒரு தடவை சின்னதாக போட்டதுலேருந்து வந்த ஈல்டு தான் இவ்வளோ பெருசாக வந்திருக்கு. அப்போ இதுக்கு எவ்வளோ பெருசாக வரும்னு ஒரு டவுட்டு தான். எல்லாமே வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். எப்போவுமே இதோட மஞ்சளோட முளைப்பு மேலே வர மாதிரி பார்த்து போடுங்க. நீ இப்போ இப்படி கமுத்தி போட்டினா இந்த மறுபடியும் வளைஞ்சி வரத்துக்கு ரொம்ப டைம் எடுத்துக்கும். இதே முளைப்பு வராமல் இருக்குது நம்ம விதைக்க போகிறோன்னா இங்கே எப்படி போடலோ அதுக்கேற்ற மாதிரி முளைப்பு மேலே வந்துடும். பட் முளைப்பு வந்ததாக வந்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் போடணும். பாருங்கள் மஞ்சள் எங்கே இருக்குது, அவ்வளோதான் மூடுறேன். ஏன்னா இங்கே தண்ணி நிறையா தேங்கி நிற்கிற மாதிரி வரும், என்ன தான் வெட்டி விட்டாலுமே ஈரம் இருக்கும். அதனால் நான் கொஞ்சம் மேல் பக்கமாக போட்டுக்கிறேன், மேல்மட்ட மாதிரி. ஆக்சுவலாக இது தண்ணி விட்டு தான் போடுவோம் எல்லா இடத்துலையும். இது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நல்லா பெரிய சைஸில் இருக்குது, இது அப்படியே நம்ம முளைப்போட அமுக்கிறப்ப முளைப்பெல்லாம் உடஞ்சி போயிடும். அதனால தான் நான் இது வந்து கை வெட்டி விட்டு மண்ணை அதுக்கப்புறம் போட்டுட்ருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். மாடி தோட்டத்தில் இல்லை க்ரோ பேக்கில் லேண்டில் கொஞ்சமாக வளர்க்குறாங்க, இப்படி வெட்டி விட்டு போகிறதே நல்லது, தண்ணி அதுக்காக விட்டுட்டு இருக்க முடியாது. இந்தளவுக்கு கேப் விட்டால் தான் இங்கே ஒரு செடி இங்கே ஒரு செடி இருக்கிறப்ப நல்லா இதுலேருந்து குத்து நல்லா மறுபடி கிளைகள் வரும். ஃபஸ்ட்டு உருண்டை மஞ்சள் வரும், அதுலேருந்து கிளைகள் வரும், அதுலேருந்து கிளைகள் வரப்போ நல்லா குத்து கட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரொம்ப நெருக்கமாக போட்டாலும் அது ஈல்டு ஒழுங்காக கொடுக்கறதில்ல, போன தடவை ட்ரை பண்ணியும் பார்த்துட்டோம். ஆனால் அதுக்கேற்ற கேப் விட்டால் தான் அது மஞ்சள் சரியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். பாருங்கள் ஒன்று நல்லா இவ்வளோ பெருசு இருக்குது, அடியில் ஒன்று உடைக்காமலே இருக்கும்னு நினைக்கிறேன், ஒரே குத்தை எடுத்து வச்சுது. இங்கே பாருங்கள் இது முளைப்பு நல்லா மேலே வந்திருக்கிறதுனால நான் மேலே இப்போ தெரிகிற மாதிரி விட்டுருக்கேன். இது மாயிஞ்சி கூட இது கிட்டத்தட்ட இதே சைஸில் தான் இருக்கும், அதுக்கும் ஓரளவு கேப் விட்டு போடலாம். கருமஞ்சள் சின்ன சைஸில் தான் குத்து கட்டுது, அதனால் அதுக்கு கிட்டத்தட்ட நெருக்கமாகவே போட்டுக்கலாம். அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். மஞ்சளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் யூரியா கொடுப்பாங்க ஒரு சிலர், நாம் இயற்கை முறை பண்ணுறதுனால எதுவுமே கொடுக்க போகிறதில்ல. மோர் கரிசல் மட்டும் அப்பப்போ தெளித்து விளாண்ட்ருக்கேன், நான் போன தடவை அதுதான் பண்ணியிருந்தேன். அப்புறம் சான்ஸ் கிடச்சப்போ ஒரு தடவை மீன் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் மீன் அமிலம் தெளிச்சுன்னு நினைக்கிறேன், அதுக்கே நல்ல ஈல்டு தான் கொடுத்துருந்துச்சி. அதுவும் ஃபஸ்ட் டைம் நான் நம்ம ட்ரை பண்ணப்போ. இப்போ வந்து நல்லா பெரிய பெரிய பல்ப்ஸாக போடுறோம், அதுக்கேற்ற மாதிரி ஈல்டு கொடுக்கணும்னு எதிர்பார்க்கலாம். அந்த சைட்லாம் பெரிய பல்ப்ஸாக போட்டு இங்கேயே முடிச்சிடலாம். அடுத்த காலில் நல்லா சின்ன ஓரளவு சின்னதாக இருக்கிறதா போட்டுக்கலாம். இந்த இருக்கலே மேடான கால் அது அகலமாகவும் இருக்குது. பாருங்கள் இது சைஸே இருக்குது, கிட்டத்தட்ட 150 கிராமுக்கு மேலே தான் இருக்குது எல்லாமே. அறுவடை பண்ண பின்னா நல்லா பெருசாக இருந்துச்சு, அது வீடியோ கூட போட்டிருப்பேன்.
மஞ்சள் நல்லா வளர்ந்து கிவ ஓடுறதுக்கு பக்கமாக பொட்டாசியம் ஃபெர்டிலைசர் எல்லாம் கொடுப்பாங்க. முடிஞ்சளவுக்கு பயோ ஃபெர்டிலைசர் பொட்டாசியம் இருக்கிறத எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா கெமிக்கல்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறப்ப நம்ம அதோடய பெனிஃபிட்ஸ் நமக்கு மேக்ஸிமம் கிடைக்கிறதில்ல. இதில் வந்து இலைப்புள்ளி நோய், கஸ்தூரி மஞ்சள் கம்மியாக தான் வருது, நார்மல் மஞ்சள்லேயும் அப்புறம் மாயஞ்சலியும் தான் அதிகமாக இலைப்புள்ளி நோய் வருது. அதுக்கு நான் எதுவும் பெருசாக கேர் எடுத்துக்கல. ஏன்னா மழை நல்லா பேஞ்சிட்ருக்கிறப்ப அடியில் மோர் கரைசல் இதெல்லாம் அடிக்கடி கொடுக்குறப்ப இருந்தாச்சு, அப்பயும் மாயஞ்சி கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏன்னா இலைப்புள்ளி நோயை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு தடவை வர விட்டுட்டோம்னா அது ஃபுல்லாக படர்ந்துடும். ஸ்டார்டிங்லேயே அதை முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது தான் பெட்டரு. ஃபஸ்ட்டு ஒரு செடியில் இருந்தால் செடியை பார்க்காதீங்க, செடியை பிடுங்கிடுங்க. இல்லைனா அந்த இடத்த சுற்றி வேறு ஏதாவது கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணி கூட அது அப்படி பரவாத எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம இயற்கை பண்ணுறப்ப ஓரளவு பரவறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஸ்ப்ரெட் ஆகும். அதை நம்ம மஞ்சளோட எதிர்ப்புத்தன்மையை பொறுத்து தான் அது குறையும். அது காற்றுல ஈஸியாக ஃபங்கல் மாதிரி பரவாதனால அது கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான். ஸ்டார்டிங்லேயே முடிஞ்சளவு இலைப்புளி நோயை மட்டும் கண்ட்ரோல் பண்ணால் இதில் மஞ்சளில் வேறு நோய் எதுவும் வராது. ஜனவரியில் அறுவடை பண்ணி எடுத்து வச்சது, அப்படியே ஒரு இடத்துல வச்சதுனால எல்லாமே முளைப்ப வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ வந்து மே 2 இன்னைக்கு சாதாரண நம்ம நாட்டு மஞ்சள் இன்னும் எதுவுமே முளைப்ப வர ஆரம்பிக்கல. இது அப்புறம் பச்சை பேல் கிரீன் டைம் வரைக்கும் மட்டும்தான் நல்லா முளைப்ப வர ஆரம்பிச்சிருக்கு. கருமஞ்சள் இப்போ தான் ஓரளவு வர ஆரம்பிச்சிருக்கு, லைட்டாக முளைப்பு மூட்டிகிட்டு இருக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சீசனுக்கு வருதுன்னு பார்த்துக்கோங்களேன். ஏன்னா ஃபஸ்ட்டே அறுவடை பண்ணோம், அதனால் அதுக்கேற்ற மாதிரி வந்துட்டுருக்கு. பெருசு கிட்டத்தட்ட முடிஞ்சு, இன்னும் ஒன்று ரெண்டு தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு குத்து மட்டும் உடைக்காமல் வச்சுருந்தேன், அதாவது அதில் பாதி மட்டும் உடைக்காமல் வச்சுருந்தேன். இங்கே பாருங்கள், சைடில் இருக்கிறதெல்லாம் முளைப்பு சின்னதாக வந்திருக்கு, ஒரே ஒரு இதில் மட்டும் நல்லா இவ்வளோ பெருசு வந்திருக்கும் பாருங்கள். கட்ட வரலோட 2 மடங்குக்கு மேலே மொத்தமாக இருக்குது. இப்போ அடுத்த தடவைலேருந்து எல்லாமே உடைக்காமல் வைக்கிறது பெட்டர்ன்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு சிலதை மட்டும் முளைப்பு வந்துடும், மற்றது நம்ம உடச்சி இப்போ போடுறப்ப உடச்சிக்கலாம். அடுத்த தடவை இப்படி ட்ரை பண்ணி பார்ப்போம். எல்லாத்தையும் உடச்சி அடுத்த ஒரு காலில் போட்டோம்னா கஷ்டமாக இருக்கும், அதுக்கடுத்து ரொம்ப தூளாக இருக்கிறது அடுத்த காலில் போட்டலாம். ஒரே கையில் நான் கேமரா எடுத்துக்கிட்டு இது பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது, அதனால் ஒவ்வொன்றும் உடஞ்சிரும். பாருங்கள் எவ்வளோ பெருசாக வந்திருக்குன்னு. இதே மஞ்சள் உடச்சி வச்சுருந்து இந்த அளவுக்கு இப்போ நம்ம வச்சுருந்தோம்னா இவ்வளோ மொத்தமாக வந்திருக்காது, ஓரளவு தான் மொத்தமாக வந்திருக்கும். பாருங்க, உருண்ட மஞ்சள் எப்பயுமே பெருசாக வரும், அதுவே சின்னதாக வந்திருக்கு. இது வந்து கோமாளி மஞ்சள்னு சொல்லுவாங்க. இதில் இவ்வளோ மொத்தமாக வந்திருக்கு என்ன காரணம்னா, அந்த மொத்த மஞ்சளோட ஸ்ட்ரென்த்தும் இதுக்கு வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உடச்சி போட்டோம், அதுலேருந்து ஒவ்வொன்றும் தனித்தனியாக வந்துடும், பட் இருந்தாலும் அதில் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் லாஸ் பண்ணியிருக்கோம். இப்போ போட்டு வந்த மாதிரி இந்த காலம் ரெடி பண்ணி போடணும். நான் கொத்திட்டு அப்படியே வீடியோ முடிஞ்சளவுக்கு ஷார்ட்டாக கொடுக்க பார்க்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த காலம் நல்லா கொத்திட்டு வந்திருக்கேன். ஒரு சிலருக்கு டவுட் வரும், ஏன் நம்ம சென்டரில் போடாமல் கொஞ்சம் கிராஸாக தள்ளி போகிறோன்னு. நம்ம தண்ணி வர்றப்ப பார்த்தீங்கன்னா இல்லை, மழை பெஞ்சாலோ ஈரம் இங்கே போவோம், இந்த சைட்லேருந்து அப்படியே குளிர்ச்சி வர ஆரம்பிக்கும். அந்த சைட்லேருந்தும் குளிர்ச்சி வரதுனால பூமியோட ஹீட் வந்து இந்த சென்டரில் தான், சென்டர் பக்கமாக தான் ஹீட் மேலே போகும். அதனால தான் நம்ம கொஞ்சம் தள்ளி போடுறோம். அங்கேயே இருந்தோம்னா செடி லைட்டாக வாடின மாதிரி இருக்கும், திடீர்னு மழை பெய்யறப்பில் திடீர்னு தண்ணி வர்றப்ப வெயில் டைமில் வர்றப்ப செடி நல்லா வாடி அதுக்கப்புறம் தான் இதாகிற மாதிரி இருக்கும், ஹீட் ஃபுல்லாக அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அதான் கொஞ்சம் தள்ளி போகிறோம், அதுக்குன்னு நம்ம ரொம்ப கீழே போட்டோம்னாலும் அது சரி வராது. ஏன்னா மழை காலத்தில் நிறைய அழுவ வேண்டியிருக்கும், செடி குத்து நிறையா இறங்காது. அதனால் கொஞ்சம் எல்லோரும் கிராஸ் பார்த்திங்கன்னா கத்திரி செடி தக்காளி செடியுமே எல்லாருமே கொஞ்சம் காலிலேருந்து சைடில் சைடில் தான் கொஞ்சம் தூக்கி தான் வைப்பாங்க.
ரொம்ப கீழே வைக்க மாட்டாங்க, சென்ட்ரலையும் அவ்வளோ வைக்க மாட்டாங்க, கொஞ்சம் தள்ளி தான் வைப்பாங்க. இதே மஞ்சளுக்கு நம்ம வந்து ஃப்யூச்சரில் கால் மாத்துறப்ப கொஞ்சம் இப்படி தள்ளி போட்டுக்கலாம். அப்போ வந்து மழை காலமாக இருக்கும் கால் மாத்துறப்ப, அதுக்குள்ளே பூமி ஹீட்டு மேக்ஸிமம் போயிடும், அந்த மேல்மட்ட ஹீட்டு சொல்லுவாங்க அது. அதனால தான் இப்போ கொஞ்சம் நம்ம தள்ளி போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நல்லா பெருசாகவே இருக்குது, பெருசெல்லாம் இங்கே இருக்குது, சின்னதெல்லாம் அந்த குண்டாலே இருக்குது. இந்த இடம் வந்து கொஞ்சம் பள்ளமான இடம், அதனால் கொஞ்சம் மேல்மட்டமாக போட்டுக்கிறேன். சின்ன சின்ன பீஸாக போட்டதிலே இவ்வளோ நல்லா ஈல்டு கொடுத்துச்சு. போன வருஷம் லைட்டாக எருவு மட்டும் தான் போட்டிருந்தோம், இந்த வருஷம் அதுவுமே போடல, ஆனால் பெருசாக இருக்குது. நம்ம முடிஞ்சாலும் பயோ ஃபர்டிலைசர் கொடுக்க பார்ப்போம் ஃப்யூச்சரில். அடுத்து ரொம்ப பெருசாக இருக்க இந்த மழை பெருக்கிறத போட்டுக்கலாம். பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டும் மேலே தெரியுமே விட்டுருக்கேன், நம்ம போடுற முளைப்பு லைட்டாக மேலே தெரிஞ்சால் போதும். இது டைரெக்டாகவே இன்னும் வேர் பிடிக்காதனால மேலே மேல்மட்டமாக முளைப்பு நல்லா தெரிஞ்சுன்னா நல்லா வாடி அதுக்கப்புறம் தான் துளுக்கும், அதனால் ஓரளவு தெரிஞ்சால் போதும். இப்போ வேர் பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இது டக்குன்னு மேலே அவ்வளோன்னு வச்சுக்கோங்களேன். அவ்வளோதான் இதுக்கு மண்கலவையிலேருந்து மண்கலவை எப்பயும் யூஸ் பண்ணுறது தான், நம்ம முடிஞ்சளவுக்கு பயோ ஃபெர்டிலைசர் யூஸ் பண்ணிக்கோங்க. அது சூடோமோனஸ் பாஸ்பரஸ் பாக்டீரியா இதுமாரி இருக்கிறது மாடி தோட்டமாக தான் யூஸ் பண்ணிக்கோங்க. வயலாக இருந்தால் நல்லா மண் ட்ரை பண்ணிட்டு எருவு கொட்டிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கோங்க. பெரிய மஞ்சளோட சைஸை பொறுத்து அதுக்கேற்ற கேப் விட்டுக்கோங்க. ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா இதுமாரி கேப், 1.5 அடிக்கிட்ட கேப்பு. இதே சின்ன சின்ன பீஸ் தான் இது மாதிரி இருந்துச்சுன்னா இதுமாதிரிலாம் இருக்கிறதுக்கு 1.5 அடிக்கிட்ட கேப் இருந்தால் போதும். அதாவது இந்த வெரைட்டிக்கு கிட்டத்தட்ட 3/4 அடி தேவை, ஏன்னா பெருசாக குத்து கட்டுது. அதே மஞ்சள் நிறையா வைக்கலனாலும் பெரிய பெரிய கிழங்குலாம் வைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இதே கருமஞ்சள்னா 1/2 அடி கேப் இருந்தால் போதும். அதெல்லாம் அடுத்த வீடியோஸில் பார்க்கலாம், அது இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். நாளையிலேருந்து கரும்பு வைக்கிற வேலை இருக்குது, கரும்பு பயிர் வைக்கிற அவ்வளோதான். பெருசு எல்லாமே இந்த ரெண்டு கால்லேயே போட்டு முடிச்சாச்சு. அடுத்து பார்த்தா சின்னதாக இருக்குது, இது கொஞ்சம் நெருக்கமாகவே கொல்லி நோண்டியிருக்கேன். இந்த சைஸில் இருக்கிற தண்ணி விட்டே நம்ம கொண்டு ஊனிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மண் இறுகி இருக்குது, ஏன்னா மழை பெஞ்சது, ரெண்டு நாள் மழை பெஞ்சதுனால. அதனால் இதையுமே இப்படி ஊனி தான் ஆகணும். கருமஞ்சள் இதெல்லாம் வந்து முடிஞ்சளவு தண்ணியில் ட்ரை பண்ணலாம். அப்போ வந்து காடு கொஞ்சம் ஊறி இருக்கு, காஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நல்லா மூச்சு வாங்குது, வெட்டிகிட்டே இருக்கவும். நான் வந்து எங்கள் ஊர் சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி தான் இப்போ மஞ்சள் போட்டுக்கணும்னு வச்சுக்கோங்களேன். உங்கள் ஒரு சிலர் ஊரில் ரொம்ப வறட்சியாக இருக்கும், அங்கே ஏற்ற மாதிரி கொஞ்சம் ஆழமாக போட்டுக்கோங்க. ஒரு சிலது ரொம்ப ஈரம் இருக்கும் எங்களது மாதிரி, அங்கே ஓரளவு மேல்மட்டமாக போட்டுக்கோங்க. ஏன்னா மஞ்சளுக்கு முடிஞ்சளவுக்கு ஆழமாக போட்டால் தான் நல்லா ஈல்டு கொடுக்கும். 4-5 இன்ச்சில் கூட ஒரு சிலர் போடுவாங்க. அது அப்போ வறட்சி காலத்தில் போட்டாங்க, நாங்கள் கூட போட்டிருக்கோம். அப்போ வந்து செம்மண் காடாக இருந்துச்சு, இப்போ மேலே களிமண் கொட்டியிருக்கோம். இப்போ இதுக்கேற்ற மாதிரி தான் போட முடியும், ஏன்னா செம்மண்ணில் அதிகமாக தண்ணி தேங்கி நிற்காது. அது வறட்சிங்கிறனால கொஞ்சம் ஆழமாக போடுவோம். இங்கே தண்ணி நிறையா தேங்கி நிற்க வாய்ப்பு இருக்குது, வெட்டி விட்டாலுமே ஈரப்பதம் தான் நல்லாயிருக்கும். அதனால் இங்கே மேல்மட்டமாக போட்டுக்கிறோம். இப்போ தான் இங்கே வேர் ஃபுல்லாக கீழே இறங்கும், கிழங்கு இங்கே வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும். இன்னும் 2 கால் வரும் போல், ஃபுல்லாக வீடியோ எடுக்க முடியாது.
ஒரு வழியாக எல்லாத்தையும் நட்டு முடிச்சாச்சு. பெருசாக அந்த மஞ்சள் கிட்டத்தட்ட ரெண்டு கால் தான் வந்துச்சு. ஆனால் சின்ன மஞ்சள் மட்டும் கொஞ்சமாக இருந்தது, நாலு வந்திருக்கு, நாலு கால் கூட வந்திருக்கு. அதுவும் கடைசி காலில் டபுள் சைட் போட்டுக்க ரொம்ப தூளாக இருந்ததெல்லாம். இது மஞ்சள் வளர வளர ஒவ்வொரு தடவையும் அப்டேட் கொடுக்குறேன், ஏன்னா ஃப்யூச்சரில் என்னென்ன எப்பப்போ மாறும்னு நம்மளால் முழுசாக சொல்ல முடியாது இப்போவே. அதனால் அப்பப்போ ஒவ்வொரு வீடியோவை பார்த்துக்கலாம். இந்த சைடு பார்த்திங்கன்னா தாய் ரிப்டு பிரிஞ்சல் செடி வச்சுருக்கேன் கொஞ்சம். இப்போ ரெண்டு நாள் தான் அது மாற்றி வச்சு, மழைக்கு நல்லா பிடிச்சிருச்சு. இதெல்லாம் வளர்ந்ததுக்கப்புறம் வீடியோஸ் தனியாக தனியாக பார்க்கலாம். மஞ்சள் வந்து ஒரு சில இன்ஃபர்மேஷன் கொடுக்காமே இருக்கலாம், ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் எல்லோரும் கேளுங்க, நான் மஞ்சளாக ரிப்ளை பண்ணிடுறேன். ஏன்னா வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது ரொம்ப ரிஸ்க்காக இருக்குதுங்கிறதுனால இப்போ லைவாகவே பேசிகிட்டு இருக்கேன் வீடியோ எடுக்கிறப்பயே. இப்போ வந்து நம்ம வேலை செஞ்சுட்டே பேசுறதுனால ஒவ்வொரு இன்ஃபர்மேஷன் மறந்துருக்கும், திடீர்னு திடீர்னு ஞாபகம் வர்றதுனால நம்ம அப்படியே பேசியிருப்போம். ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் இதுப்பயே விட்டுருப்பேன், ஏதாவது டவுட்ஸ் இருக்கிறவங்க கமெண்ட்டில் கேட்டுங்க, நான் முடிஞ்சளவு ரிப்ளை பண்ணிடுறேன். பார்த்திங்கன்னா சீட்ஸ்க்கு எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. கிராஸ் பாலினேஷன் ஆகாத அளவுக்கு ஒன்று முடிஞ்சளவு தனி தனியாக போட்டிருக்கேன், பார்ப்போம். இப்போ தான் மழை பெஞ்சதுனால எல்லாம் துளுத்து நல்லா வரும். அடுத்த வீடியோஸில் ஒவ்வொன்றா பார்க்கலாம். அனைவருக்கும் நன்றி.